போறோம்னா இந்த மூணு பொருளோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த ட்ரைபான் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுல ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. பவுச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு போன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதை இங்க வச்சிருவோம். அடுத்து நம்மளோட ட்ரைபாட கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாட ஃபர்ஸ்ட் எப்படி அன்ஃபோல்ட் பண்றதுன்னு நான் சொல்றேன். இங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் லாக் தந்துருவாங்க. இதை ஒன்று ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடணும். மறுபடியும் அதேமாரி ஒன்று ஒன்றா லாக் பண்ணணும். நம்ம அதேமாரி மூணுத்தையும் லாக் பண்ணிக்கணும். நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு செகண்ட் நம்ம இங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு இங்கே ஒரு ட்விஸ்டர் மாதிரி இருக்கும் கீழே. இது லைட்டாக அன்லாக் பண்ணிவிட்டு மேலே தூக்கிக்கணும். மேலே தூக்கி விட்டு இங்கே ஒரு ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கும் கீழே ஒரு ட்விஸ்டர் இருக்குது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதை அப்புறம் ரிங் லைட்டோட நாம் இப்போ பார்ப்போம். ரிங் லைட்டுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து பாக்ஸ் ஃபுல்லாக நம்மளோட ரிங் லைட் இருக்கு. ரிங் லைட் ஓப்பன் பண்ணோடனே ரிங் லைட்டுக்கு ஒரு ஹோல்டர் அட்டாச் பண்ணி தந்துருக்காங்க. இதுக்குள்ள அட்டாச் பண்ணிப்போம். நீங்கள் ஃபோன் ஹோல்டராக யூஸ் பண்ணால் கூட இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் நம்ம இங்கே இதை வச்சுக்கிட்டு கீழே ஒரு ட்விஸ்டர் மாதிரி தந்துருப்பாங்க. அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணால் அது லைட்டாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணணும். நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எப்படி இதை லைட் எரிய வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இங்கே ஒரு போர்ட் மாரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அடாப்டர் சர்வி கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பவர் பேங்க்கில் போட போகிறேன். பவர் பேங்க்கில் நம்ம இந்த மாதிரி போட்டு அப்படி பவர் ஆன் பண்ணால் இங்கே லைட்டாக இந்த ரிமோட்டில் ஒரு ப்ளூவிஷாக ஒரு சிக்னல் தெரியும். அதை முக்கியம்னா லைட் ஆன் ஆகும். அப்புறம் ப்ளஸ் இது அதிகமாக்கிக்கலாம். இது மைனஸு கம்மியாக்கிக்கலாம். அப்புறம் இது கலர் சேஞ்ச் பண்ணலாம். இதில் என்னென்ன கலர் இருக்குன்னா ப்ரௌன் இருக்குது, டார்க் ப்ரௌன் இருக்குது, அப்புறம் ஒரு ஒயிட் இருக்குது. அதுவே நீங்கள் வெளிச்சமாக இருக்குது கம்மி பண்ணிக்கலாம்னா அந்த மைனஸ் பட்டனால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் பட்டனால் அதிகமாக வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் இங்கே பவர் ஆன் பவர் ஆஃப்க்கு இந்த பட்டன். நம்ம இதோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணிக்கிட்டோம். நம்ம எடுத்துப்போம். நாம இதை ஊத்துக்கலாம். இதுக்கு ஊத்துக்கிட்டு நம்ம இதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்தோடனே நம்மளோட இந்த மீதி ட்ரைபாட் தந்திருக்காங்க, ட்ரைபாட் வச்சுருவோம். அப்புறம் அது கூட ஒரு ஃபோன் ஹோல்டர் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மினி ட்ரைபாடு கூட நம்ம இந்த ரிங் லைட் அட்டாச் பண்ணோம். எப்படின்னா இங்கே ஒரு ட்விஸ்டர் மாதிரி தந்திருப்பாங்க, இதை போட்டு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதை லைட்டாக புஷ் பண்ணி விட்டு நீங்கள் டைரக்ஷன் கூட மாற்றிக்கலாம். அதனால தான் நான் இது வேணான்னு சொன்னேன். அப்புறம் இது நீங்கள் ட்ரைபாடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒயிடாக விரித்து விட்டு நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா ட்ரைபாடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஆனால் இது கொஞ்சோண்டு வெயிட்டாக இருக்கும் இது. அப்புறம் நீங்கள் இங்கே கூட நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம், இதுவும் ஒரு ஃபோல்ட் ஹோல்டர் தான். இப்போ எப்படி இதுக்கும் அதுக்கும் நம்ம எப்படி ஃபோன் ஹோல்டர் நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட இதோட ஃபோன் ஹோல்டர் நம்ம எடுத்துக்கிட்டு அட்டாச் பண்ணி பார்ப்போம். இது அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ணால் போதும், அட்டாச் ஆகிடுவது. இப்போ நம்ம இதை அட்டாச் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம விளாக்ஸ்லாம் கூட எடுக்கலாம். கையை வலிக்காது, வெயிட்லெஸ் தான் இது. நீங்களும் இதை வாங்கிக்கலாம். இது ஒரு 200 தான் வரும். இப்போ நம்ம ட்ரைபாடுக்கு எது எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கிறது லெஃப்ட் சைட் திருப்பணும். நம்ம லெஃப்ட் சைட் திருப்பினா இங்கே என்னமோ க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்த்தா இது மிடில்லேருந்தான் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம கேமராவுக்கு. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காது ஷஷாங்க் ஃப்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.